தமிழகத்தில் புதிதாக 16,665 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,30,167 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 4,764 பேருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் 98 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மாநிலத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13,826 அதிகரித்துள்ளது. இன்று 15,114 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தற்போது மருத்துவமனையில் 110,308 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று ஆளுநர் மாளிகையில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் மாநில தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே கே திரிபாதி, சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவைப்படும் ரெம்டெசிவிர் மருந்து சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. கூட்ட நெரிசல் காரணமாக நாளை முதல் இந்த மருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் விற்பனை செய்யப்படும் என்று கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.